சாலை பணிகளை தமிழக மின்சாரம் மதிவிலக்கு மற்றும் மாய தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள எம்ஜிஆர் மொத்த மார்க்கெட்டில் பணிகளை துவக்கி வைத்து செய்தியாளர்களுக்கு அமைச்சர் பேட்டியளிக்கையில், கோவை மாநகராட்சியின் பழுதடைந்த சாலைகள் புதிய தார் சாலைகள் அமைக்க 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதிகள் வழங்கப்பட்டு முதல்வர் அறிவிப்பு வெளியிடப்பட்டு முதல்வர் உத்தரவின் பேரில் தொடர்ந்து பல்வேறு பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டு சிறப்பாக நிறைவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு நடைமுறையில் வந்துள்ளன. இன்று புதிதாக முதல்வர் ஆணைக்கிணங்க ஏறத்தாழ 173 கிலோமீட்டர் அளவிலான சாலை அமைக்கக்கூடிய பணிகளில் 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் தொடங்கப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதியும் முதல்வர் அறிவிப்பில் மேலும் 60 கோடி என ஏறத்தாழ 260 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்து சாலை பணிகள் அமைக்கப்பட்டு கோவைக்கு பெருமை சேர்த்துள்ளார். 578 கிலோமீட்டரில் சாலை அமைக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் என 2 மார்க்கெட் பகுதிகளிலும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது என்றார். அந்த பணிகள்லாம் மிக சிறப்பாக நிறைவுற்று மக்களுடைய பயன்பாட்டிற்கு நடைமுறையில் இப்பொழுது உள்ளன. இன்று புதிதாக முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இன்று மட்டும் ஏறத்தாழ 173 கிலோமீட்டர் அளவிற்கான சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கு 71 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்று பணிகள் தொடங்கப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதி என்று முதலமைச்சர்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஒட்டுமொத்தமாக இப்பொழுது மாநகராட்சியின் சார்பில் மட்டும் ஏறத்தாழ 260 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதி என்பது 60 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஏறத்தாழ 260 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கான நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கி கோவைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்தமாக 578 கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கான நிதிகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதோடு சேர்த்து 2 மார்க்கெட் பகுதிகளுக்கு எம்ஜிஆர் மார்க்கெட் அண்ணா மார்க்கெட் 2 மார்க்கெட் பகுதிகளுக்கான அந்த பணிகளை செய்வதற்கான நிதிகளையும் முதலமைச்சர்கள் வழங்கி இன்று முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த பணிகள் தொடங்கி வருகின்றோம். காலை முதல் தொடங்கி அந்த பணிகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 ஆண்டுகளில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போட்டுருக்கோம்? ஒட்டுமொத்தம் இதுவரைக்கும் நம்ம 1157 ரோடுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இன்றைக்கி ஆரம்பிக்கிறதோட சேர்த்து 578 கிலோமீட்டர் கணக்கில் 578 கிலோமீட்டர் மொத்தம் 260 கோடி மாநகராட்சியில் மட்டும் நெடுஞ்சாலைத்துறையை பொறுத்த வரைக்கும் 36 கிலோமீட்டர் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போடப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக மாநகராட்சியினுடைய நிதி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினுடைய நிதி மாநகராட்சி பகுதிகளுக்குள் மட்டும் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 614 கிலோமீட்டர் அளவிற்கு சாலை அமைக்கக்கூடிய பணிகள் இப்போ 1/4 பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய பணிகள்லாம் 2 மாதத்துக்குள் முடிக்கப்படும்.